Sriharikota இருந்து சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து PSLV C-53 ராக்கெட் 3 செயற்கைக்கோள்களுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்கிறது. அந்த காட்சியை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூர், தென்கொரியா மற்றும் சிங்கப்பூரை சேர்ந்த மற்றொரு நிறுவனம் தயாரித்த 3 செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு இந்த PSLV C-53 ராக்கெட் ஆனது விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இதுவரைக்கும் ஏராளமான செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்திருக்கக்கூடிய PSLV ராக்கெட் தொழில்நுட்பத்தில் தற்போது 3 செயற்கைக்கோள்கள் அதேபோன்று விண்ணில் நிலைநிறுத்துவதற்காக சரியாக 6 மணிக்கு ஏவப்பட இருக்கிறது. அதற்கான கவுண்டவுன் நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கிய நிலையில் அந்த பணி ஏறக்குறைய 25 மணி நேர கவுண்டவுன் தற்போது சரியாக 6 மணிக்கு நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இன்னும் சில நொடிகளில் இந்த PSLV C-53 ராக்கெட் விண்ணில் பாய இருக்கிறது. அதற்கான முன்னேற்பாடுகள் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகிறது. மொத்தம் 3 ராக்கெட்டுகளும் மொத்தமாக சுமார் 545 கிலோ எடை கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு எடை அளவில் மொத்தம் 3 செயற்கைக்கோள்கள் இந்த ராக்கெட் சுமந்து செல்ல இருக்கிறது. புறப்பட்டதிலிருந்து சரியாக 44 நிமிடத்தில் அனைத்து சுற்றுவட்ட பாதையிலும் இந்த ராக்கெட் தன்னுடைய செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த இருக்கிறது. அதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கி இருப்பதாக விஞ்ஞானிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியாக இன்னும் 20 நொடிகளில் PSLV C-53 ராக்கெட் ஆனது விண்ணில் ஏவப்படவுள்ளது. -25 seconds. PSPP open. -20 seconds. -15 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. +1. +5 seconds. Top normal. P1 tracking. P3 tracking. P2 tracking. PSLV C-53 performance normal. सफलतापूर्ण उत्थापन अभी हमने देखा. गर्जना करता हुआ PSLV C-53 आकाश में. आप देख सकते हैं कितना साफ नजारा है. बहुत ही रोमांच भरा नजारा. That's a marvelous liftoff, and the PS1 performance is according to the expectations for this mission. First stage performance normal. प्रथम चरण का निष्पादन सामान्य. Sharp one is in main auto. +1 is in main auto. अपनी उद्दिष्ट कक्षा की ओर बढ़ता हुआ PSLV C-53. Thrust developed during the firing of first stage is 4,800 kilonewtons. Auto tracking SCVT1. यह चरण प्रथम चरण है जो कि 108.2 सेकंड तक चलेगा. इस दौरान इस चरण में 4,846 किलोन्यूटन का प्रणोद उत्पन्न होता है और वह प्रमोचन यान को 50 किलोमीटर की दूरी प्रदान करता है. It is 1 minute 45 seconds from launch and the altitude attained is 49 kilometers. At 51 kilometers. Stage separated. Second stage engine started. Closed loop guidance initiated. +2 minutes. प्रथम चरण पृथक कर दिया गया है यान से. வெற்றிகரமாக விண்ணில் ராக்கெட் ஆனது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கும் நிலையில் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி திரு நெல்லை முத்து அவர்கள் நிகழ்ச்சியாளரிடம் பேசலாம். சார் வணக்கம். தற்போது 3 செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு இந்த ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? நிறைய வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டிருது அப்படின்றது அண்மை காலமா அதிகரிச்சிருக்கு. இது இந்தியாவை எந்த இடத்தில் நிறுத்துது? உள்ளபடியே இந்தியாவுடைய விண்வெளித்துறை என்பது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டு வருகிறது என்றுதான் நாம் கவனிக்கிறோம். ஆரம்பத்தில் நம்முடைய சொந்த செயற்கைக்கோள்களை சொந்த ஏவுகணைகளை அனுப்பி வந்தோம். பிறகு வெளிநாட்டில் செயற்கைக்கோள்களை வைத்து நாம் நம்முடைய செயற்கைக்கோள்களை அனுப்பி வந்தோம். இப்பொழுது நம் நாட்டிலேயே வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை வைத்து அனுப்புகிற அளவுக்கு நாம் தொழில்நுட்ப ரீதியிலும் வர்த்தக ரீதியிலும் முன்னேறி இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் பார்த்தீர்கள் இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கின்ற அந்த PSLV C-53 என்கின்ற அந்த செயற்கைக்கோள் ஏவுகணை என்பது குறிப்பாக the corner alone configuration of the Toti Pudia or Tunai Undi River Sanda Katangal and the Tunai Katangal Illa the Pati Tane or Naranayamana or Yav Elizabeth in the way. Either Kuripaga, Singapore Sarda, Mukimana Mount Serki Col remembering dinner, and the Serki Col Padam and Bade Mega Tuliman Padamada Yaratala or Mukpa 50 centimeter Purkala or Purla Tulimaha Park in Dalate and our Serki Col as a Singapore Day Padagapa Tolita revealed Sarda Mumika and a property in the day. அதே போலவே முதன் முறையாக சிங்கப்பூர்ல இருந்து ஒரு வர்த்தக ரீதியில ஒரு செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டது. அதை நாம் செயற்கைக்கோள் என்று சொல்வதை விட சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார் என்று குறிப்பிடுகிறோம். அதாவது செயற்கை துளை ரேடார் என்று குறிப்பிடுகிறோம். அதாவது அதனுடைய பயணத்தின் போது பொதுவாக நாம் ஒரு கேமரா வழியாக படம் எடுக்கும் போது அதனுடைய நேர் பகுதியை மட்டும் தான் படம் பிடிக்க முடியும். ஆனால் இந்த சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார் என்பது நாம் ரயிலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சென்று கொண்டிருக்கின்ற அந்த ரயில் நாம் நகர்ந்து செல்வதற்கு அந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளையும் படம் பிடிப்பதை போல ஒரு முழு பரிமாணம் கிடைக்கக்கூடிய அளவில் ஏறத்தாழ அத்தகைய ஒரு படம் பிடிக்கக்கூடிய ஒரு ரடார் கருவியால் இடம்பெறுகிறது என்பது இதில் குறிப்பிடத்தக்கது. இது பொதுவாக வானிலை ஆராய்ச்சி சார்ந்தும் பயன்படுகின்றது. அது இரவிலும் பகலிலும் கூட அது பயன்படக்கூடியது. அதே போலவே நாம் இந்த மாணவர் செயற்கைக்கோள்களை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஏராளமாக அனுப்பியிருக்கின்றோம். நாம் சென்னையிலிருந்து கூட நாலந்து பல்கலைக்கழகங்களிலிருந்தும் தமிழ்நாட்டிலிருந்தும் உள்ள பல்கலைக்கழகங்களிலிருந்தெல்லாம் நாம் நம்முடைய ஏவுகணங்களில் செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கிறோம். இது முதல் முறையாக சிங்கப்பூரில் இருக்கின்ற அந்த நன்யாங் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி என்கின்ற அந்த நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவர்கள் அந்த துறையில் இருக்கக்கூடிய மின்னியல் சார்ந்தும் மின்னணுவியல் சார்ந்தும் பொறியியல் படிக்கின்ற மாணவர்கள் உருவாக்கிய ஒரு குட்டி செயற்கைக்கோள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ எடை உள்ள ஒரு செயற்கைக்கோள் அதுவும் இதில் சேர்த்து அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த பயணம் என்பது சிங்கப்பூர் விண்வெளித்துறைக்கு நாம் அளிக்கின்ற ஒரு பங்களிப்பாகவும் மாணவர்களுக்கான பங்களிப்பாகவும் அதனுடைய நாட்டு சேவைக்காகவும் இணைந்து பணியாற்றியிருக்கின்றோம். பொதுவாக இத்தகைய வர்த்தக ரீதியிலான செயற்கைக்கோள் செலுத்தும் போது இந்தியாவிற்கு வருமானமும் கிடைக்கும், வருவாயும் இருக்கும். அந்த வகையில் இந்தியா மெல்ல மெல்ல தன்னிறைவு பெற்று பிற நாடுகளுக்கு இந்த செயற்கைக்கோள் அனுப்புகின்ற சேவையையும் செய்ய தொடங்கி இருக்கிறது என்பது மகிழ்ச்சிகரமான செய்தி. இது முன்னாள் விஞ்ஞானியாக விண்வெளித்துறையில் பணியாற்றியவன் என்ற வகையில் இது நான் ஒரு பெருமிதமான பயணமாக காண்கின்றேன். இந்த பயணம் வெற்றி பெற அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.